அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் செய்திகளை முழுமையாக பாருங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதன் பின்னாடி நோட்ஸ் எடுத்துக்கோங்க நம்முடைய தினசரி நடப்பு நிகழ்வுகள் பிடிஎஃப் அடிவில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல் செய்தியாக பார்த்தீங்கன்னாங்க டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சர்வதேச தேநீர் தினமானது அனுசரிக்கப்படுகிறதுங்க அதாவது டீ குடிக்கிறது இல்லைங்களா அதற்காக ஒரு தினமானது உலகளவில் கொண்டாடப்படுகிறது என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிங்க அதாவது முதன் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தான் சர்வதேச தேநீர் தினமாக அனுசரிக்கப்படுகிறதுங்க அனுசரிக்கப்படுச்சுங்க எங்கே அப்படின்னா புதுடெல்லியில் தான் அனுசரிக்கப்பட்டுச்சுங்க சரிங்களா இதை வந்து உலகம் முழுக்க சரிங்களா உலகம் முழுக்க விரிவுபடுத்தக்கூடிய நோக்கத்துக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்முடைய இந்தியாவானது ஐநாவினுடைய எஃப்ஏஓ அதாவது ஃபூட் அண்டு அக்ரிகல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது சரிங்களா ஃபுட் அண்டு அக்ரிகல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது அந்த நிறுவனத்துக்கிட்ட தான் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசாங்கம் முன்மொழிஞ்சுது சர்வதேச தேநீர் தினத்தை வந்து நம்ம உலகம் முழுக்க கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா ஏன்னா முதன் முதலையாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புதுடெல்லியில் தான் கொண்டாடப்பட்டுச்சு சரிங்களா ஓகேங்க அடுத்து நம்ம இரண்டாவது செய்திக்குள்ளே போகலாம் இரண்டாவது செய்தியாக பார்த்தீங்கன்னாங்க அதாவது வீட்லேயும் தன்னுடைய சுய பயன்பாட்டுக்காகவும் பார்த்திங்க அப்படின்னா கஞ்சாவை பயன்படுத்துறதுக்காக வந்து சட்டப்பூர்வமாக அந்தஸ்து வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுங்க ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னா இயு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஈரோப்பியன் ஓகேங்களா ஈரோப்பியன் யூனியன் அதைத்தான் வந்து சிம்பிளாக நம்ம என்ன சொல்கிறாங்க EU அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஐரோப்பிய ஒன்றியங்க சரிங்களா வீடுகளிலும் சுய பயன்பாட்டிற்காக கஞ்சாவை சட்டப்பூர்வமாக்கிய முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடு எது அப்படின்னா மால்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுங்க என்னங்க மால்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு முதல் நாடு கிடையாது முதல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடு முதல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடு அதாவது ஆசிய கண்டம் இருக்குது இல்லைங்களா அதே போல் அதில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா போல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சரியா சரிங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக அதாவது இந்த சட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு அந்த இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை கொடுத்துருக்கறாங்க இல்லைங்களா அதாவது மால்டா நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த அங்கீகாரத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க ஓகே இந்த நாடு முழுக்க இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறனாலும் கூட இதில் ஒரு சின்ன ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயது ஓகேங்களா பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் சரிங்களா பதினெட்டு வயசு அல்லது பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்களோ ஏழு கிராம் இடை வரைக்கும் இருக்கக்கூடிய கஞ்சா பொருட்களை வைத்திருக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்குங்க சரிங்களா அதாவது பதினெட்டு இல்லை இந்த திட்டத்தின் கீழே என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டு வயசோ அல்லது பதினெட்டு வயசிற்கு மேற்பட்டவங்களோ ஏழு கிராம் வரைக்கும் சரிங்களா என்னங்க ஏழு கிராம் வரைக்கும் கஞ்சாவை வச்சிருக்கிறதுக்கு உண்டான அனுமதி அப்படின்னு சொல்லக்கூடியது வழங்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலேயே நான்கு ஓகேங்களா நான்கு செடிகள் வரைக்கும் கஞ்சா செடி வளர்க்குறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு நான்கு கஞ்சா செடிகள் வரைக்கும் வளர்க்குறதுக்கு என்ன பட்டிருக்குங்க அது அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா உலகிலேயே கஞ்சா பயன்பாட்டை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்த நாடு முதல் நாடு சரிங்களா அதாவது உலகிலேயே கஞ்சா பயன்பாட்டை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்த முதல் நாடு எது அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க உருகுவே சரிங்களா என்னங்க உருகுவே உலகிலேயே கஞ்சா பயன்பாட்டை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்த முதல் நாடு உருகுவே அடுத்து இரண்டாவது நாடாக பார்த்திங்க அப்படின்னா கனடா நாடு இதை அங்கீகரிச்சிதுங்க சரிங்க கனடா தான் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சா பயன்பாட்டை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்த இரண்டாவது நாடு சரிங்களா மற்றபடி வேறு எந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை இல்லை சரியா ஓகேங்க அடுத்து நம்ம மூன்றாவது செய்திக்குள்ளே போயிடலாங்க மூன்றாவது செய்தியாக பார்த்தீங்கன்னாங்க ஒரு விருதுங்க சரி இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேகசின் டைம்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டின் சிறந்த நபர் ஓகேங்களா ஆண்டின் சிறந்த நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்களை வந்து தேர்வு செய்ய தேர்வு செஞ்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அவ்வாறு தேர்வு செஞ்சது பார்த்திங்க அப்படின்னா எலான் மஸ்க் சரிங்களா ஓகே அதே போல் ஆண்டினுடைய தடகள வீரர் ஓகேங்களா ஆண்டின் தடகள வீரர் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை வந்து தேர்வு செஞ்சுருக்கிறாங்க ஒரு நபரை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க சரிங்களா அதாவது அத்தலிட் ஆஃப் த இயர் அத்தலிட் ஆஃப் த இயர் சரிங்களா இந்த இதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்க இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டக்கூடிய நபர் விருது இல்லை அதாவது ஒரு வருஷத்தில் இந்த வருஷத்தில் ஒரு சிறப்பான நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து இது விருது கிடையாது ஒரு அந்தஸ்து ஓகேயா அப்படி பார்க்கும்போது ஆண்டின் தடகள வீரராக தேர்வு செய்யப்பட்ட நபர் அப்படின்னா சிமோன் பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணிங்க சிமோன் பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி இந்த சிமோன் பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரை தான் பார்த்தீங்க அப்படின்னா டைம்ஸ் அப்படின்னு சொல்லி டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய டைம் மேகசின் டைம் மேகசின் இருக்கு இல்லைங்களா அந்த டைம் மேகசினால் தெரிந்து செய்யப்பட்டிருக்கிறாங்க சரிங்களா இந்த சிமோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி பார்த்தீங்க அப்படின்னாங்க அதாவது இந்த அத்லட்டு அமெரிக்க நாட்டை சேர்ந்தவங்க ஓகேங்களா சிமோன் வந்து அமெரிக்கன் ஓகேவா மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்மணியுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இவங்க வந்து அத்லட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தடகளம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதில் பல்வேறு இருக்குது சரிங்களா நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்னாஸ்டிக் இது போல் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஓகேவா அதில் அந்த ஜிம்னாஸ்டிக்கில் நான்கு முறை ஒலிம்பிக் பதக்கம் வந்துருக்கக்கூடிய பெண்மணி தான் இந்த சிமோன் பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணிங்க சரிங்களா ஓகேவா சரிங்க ஓகே அடுத்து நம்ம நான்காவது செய்திக்குள்ளே போயிடலாங்க நான்காவது செய்தியாக பார்த்தீங்கன்னாங்க ஒரு விருதுங்க ஓகேங்களா இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த விருதானது வந்து வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா இப்போது இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா இதில் நமக்கு பல்வேறான விருதுகளை நம்ம சொல்லியிருக்கிறோம் சரிங்களா பல்வேறான விருதுகளை பற்றி சொல்லியிருக்கிறோம் இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் சரிங்களா அதாவது இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா விருதுகள் வந்து சொல்லப்படுறோம் ஆர்டர் ஆஃப் த சரி ஆர்டர் ஆஃப் தி ட்ரூக் கியால்ஃபோ ஓகேங்களா ஆர்டர் ஆஃப் தி ட்ரூக் கியால்ஃபோ இது வந்து ஒரு விருதுங்க சரிங்களா ஆர்டர் ஆஃப் தி ட்ரூக் கியால்ஃபோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருதுங்க இந்த விருதை பெற்றவர் யார் அப்படின்னா இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்த விருதை பெற்றிருக்கிறாருங்க இதை யார் வழங்கினாங்க அப்படின்னா பூட்டான் நாடு தான் இந்திய பிரதமரான நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்குதுங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பூட்டான் நாட்டினுடைய உயர்ந்த சிவிலியன் விருது என்று அழைக்கப்படுகிறதுங்க பூட்டான் நாட்டினுடைய உயரிய சிவிலியன் விருது என்று அழைக்கப்படுகிறதுங்க சரிங்களா மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பூட்டானினுடைய நூற்றி பதினான்காவது தேசிய தினத்தை முன்னிட்டு தான் சரிங்களா நூற்றி பதினான்காவது பூட்டான் நாட்டினுடைய தேசிய தினத்தை முன்னிட்டு இந்த விருதானது வழங்கப்பட்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்குங்க பூட்டான் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா மோடிக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விருது கடக் ஃபேல் கி கோர்லோ கடக் ஃபேல் கி கோர்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய விருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா பேப்பரில் இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க சரிங்களா செய்தித்தாளில் போட்டிருக்கிறாங்க நாட்டின் அதாவது பூட்டான் நாட்டினுடைய சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு விருதானது வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க கடக் ஃபேல் கி கோர்லோ அதாவது எண் அப்படிங்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் எழுதியிருக்க பாருங்கள் என் ஜிஏடிஏ இது வந்து என் வந்து சைலண்ட்டு ஓகேங்களா கடக் ஃபேல் கி கோர்லோ ஓகேங்களா சரிங்க மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பூட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றுங்க இந்தியாவினுடைய நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்று தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பூட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க சரிங்களா ஓகேவா இதோடு என்ற இந்த ஆர்டர் ஆஃப் தி ட்ரூக் யால்ஃபு விருதை பற்றின தகவல்கள் முடியுது மேலும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அமெரிக்க சாரி ஃபாரின் கண்ட்ரிஸால் ஓகேங்களா மற்ற நாடுகளால் வழங்கப்பட்ட இந்த சர்வதேச சாரி சிவிலியன் விருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா மற்ற நாடுகள் வழங்கப்பட்ட சிவிலியன் விருதுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மோடிக்காக வழங்கப்பட்ட விருதுகள் என்ன அவர் என்ன நான் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற கூடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது ஆர்கனைசேஷன் அல்லது ஃபவுண்டேஷன்ஸால வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விருதுகள் என்ன அப்படி இருக்குதுங்கிற நம்ம பார்க்கலாங்க சரிங்களா முதலாவதாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது ஃபாரின் சிவிலியன் அவார்ட்ஸ் அதாவது மற்ற நாடுகளால் நாட்டின் உயரிய சிவிலியன் விருதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த விருதுகள் வந்து பற்றி அதை பற்றி பார்க்கலாங்க இது முழுக்க முழுக்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய விருதுகள் எல்லாமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருது தாங்க சரிங்களா ஓகேவா ஓகேங்க முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் அப்துல்லாஸிஸ் ஆர்டர் ஆஃப் இதை முழுக்க முழுக்க நம்ம இங்கிலீஷில் தான் எழுதிருக்கோம் இங்கிலீஷில் எழுதினா தான் கொஞ்சம் புரியும் அப்படிங்கிறதுக்கு எழுதிருக்கோம் சரிங்களா ஓகேவா ஆர்டர் ஆஃப் அப்துல்லாஸிஸ் ஓகேங்களா ஆர்டர் ஆஃப் அப்துல்லாஸிஸ் அல் சவுத் ஓகேங்களா ஆர்டர் ஆஃப் அப்துல்லாசிஸ் அல் சவுத் இந்த விருது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சவுதி அரேபிய நாட்டால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சுங்க அடுத்து இரண்டாவது விருது ஸ்டேட் ஆர்டர் ஆஃப் காசி அமீர் அமனுல்லா கான் ஓகேங்களா ஸ்டேட் ஆர்டர் ஆஃப் காஸி அமீர் அமனுல்லா கான் ஓகேங்களா இது வந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் நாட்டால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவதாக கிராண்ட் காலர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் அவார்டு கிராண்டு காலர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் அவார்டு இந்த விருது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாலஸ்தீன் நாட்டால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சுங்க அடுத்து நான்காவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் சையது அவார்டு இது வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு யுஏஏ யுனைடெட் அரபு எமிரேட் அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட விருது ஆர்டர் ஆஃப் சையத் அவார்டு ஓகேங்களா அடுத்து வந்து ஐந்தாவது அவார்டு ஆர்டர் ஆஃப் செயிண்ட்டு ஓகேங்களா எஸ்டி அப்படின்னா என்னங்க எஸ்டின்னு புள்ளி வச்சா அதுக்கு பேர் செயின்ட்னு அர்த்தம் ஓகேங்களா ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரியூ அவார்டு இது வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரஷ்யா நாட்டினால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுங்க சரிங்களா அடுத்து வந்து ஆறாவதாக முடிஞ்சிடுச்சு இல்லையா அடுத்து நம்ம ஏழாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சரி அஞ்சு தான் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா அஞ்சு முடிஞ்சிருக்கு அடுத்து வந்து ஆறு ஆர்டர் ஆஃப் த டிஸ்டிங்குஷ்டு ரூல் ஆஃப் நிஷான் இசாதீன் ஓகேங்களா ஆர்டர் ஆஃப் த டிஸ்டிங்யூஷ்டு ரூல் ஆஃப் நிஷான் இசாதீன் ஓகேங்களா இது வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மால்தீவ்ஸ் நாட்டால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்குங்க சரிங்களா ஓகே வாங்க சரிங்க ஓகே இது வந்து கொஞ்சமே உங்களுக்கு தான் இருக்கும் ஒரு சின்னதாக கீவேர்டு மட்டும் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது திரும்ப திரும்ப ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணுனீங்கன்னா சரியாக இருக்குங்க இதில் வந்து எல்லா விதமாக படிக்கணும் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது சமீபத்தில் வழங்கப்பட்ட விருதுகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த மாதிரி இருக்கக்கூடிய விருதுகளை நீங்கள் படித்தால் போதுமானதாக இருக்குங்க இருந்தாலும் உங்களுக்கு சமீபத்தில் வழங்கப்பட்ட விருதுகள் எல்லாமே பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட விருதுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எழுதியிருக்கிறோங்க சரிங்களா ஓகேங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏழாவது விருது ஆர்டர் ஆஃப் த ரினைசான்ஸ் ஆர்டர் ஆஃப் த இரண்டாயிரத்தி கல்ஃப் நாட்டால் வழங்கப்பட்டிருக்க இரண்டாயிரத்தி ஆண்டு கல்ஃப் நாட்டால் வழங்கப்படுது பட்டுச்சு அடுத்து எட்டாவதாக ஆஃப் ஆஃப் மெரிட் ஓகேங்களா இது வந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு யூஎஸ்ஏ அமெரிக்காவில் வழங்கப்பட்டுச்சுங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்காவில் வழங்கப்பட்டுச்சுங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் அவார்ட்ஸ் கிவன் பை ஆர்கனைசேஷன் டு மோடி ஓகேங்களா அதாவது ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனாலையோ அல்லது வந்து ஃபவுண்டேஷன்ஸாலேயோ வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட விருதுகள் என்னங்கிறத பார்க்கலாங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா சியோல் பீஸ் ப்ரைஸ் சியோல் அமைதி விருது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கானது பார்த்தீங்க அப்படின்னா வழங்கப்பட்டிருக்கு இது வந்து எஸ்இஓஓ யூஎல் ஓகேங்களா சியோல் பீஸ் வழங்கப்பட்டிருக்குங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சியோல் பிரீஸ் பிரை சியோல் பீஸ் பிரைஸ் ஆனது பாத்தீங்கன்னா சியோல் பீஸ் ப்ரைஸ் ஃபவுண்டேஷனால் வழங்கப்பட்டிருங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டுங்க சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யூஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனால் வழங்கப்பட்டிருங்க சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு யுஎன்ஓவில் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து மூன்றாவதாக அப்படின்னா ஃபஸ்ட் அவர் ஃபிலிப் கோட்லர் பிரசிடென்டல் அவார்டு சரிங்களா ஃபஸ்ட் அவர் அதாவது முதலாவது ஃபிலிப் கோட்லர் பிரசிடென்டல் அவார்டு ஓகேங்களா இது வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்குங்க ஓகேங்களா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் கோல்கீப்பர் அவார்டு ஓகேங்களா குளோபல் கோல்கீப்பர் அவார்டு சரிங்களா இது வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பில் அண்டு மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன்ஸால் வழங்கப்பட்டிருக்குங்க பில் அண்டு மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன்ஸால் வழங்கப்பட்டிருக்குங்க சரிங்களா ஓகே வாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் எவர் இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஒவ்வொன்றுமே இதெல்லாம் சமீபத்தில் வந்தது தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குளோபல் எனர்ஜி அண்டு என்விரான்மெண்ட் லீடர்ஷிப் அவார்டு குளோபல் எனர்ஜி அண்டு என்விரான்மெண்ட் லீடர்ஷிப் அவார்டு ஓகேங்களா இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தால் வழங்கப்பட்டிருக்கு அதாவது சீரா அப்படின்னா கேம்பிரிட்ஜ் எனர்ஜி ரிசர்ச் அசோசியேட்ஸ் கேம்பிரிட்ஜ் எனர்ஜி ரிசர்ச் அசோசியேட்ஸ் அதனுடைய சுருக்கம் தான் சீரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களாங்க ஓகேங்களா சரிங்க ஓகே அடுத்து நம்ம ஐந்தாவது செய்திக்குள்ளே போயிடலாங்க ஐந்தாவது செய்தியாக மற்றும் கடைசி செய்தியாக ஒரு புத்தகங்க இந்த புத்தகத்தினுடைய பெயர் ராஜ் கபூர் த மாஸ்டர் அட் ஒர்க் ராஜ் கபூர் த மாஸ்டர் அட் ஒர்க் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகுல் ரவைல் ஓகேங்களா ராகுல் ரவைல் ரவைல் ஆர் ஏ டபிள்யூ ஐஎல் ரா வை ரவை இருக்கு இல்லைங்களா அதுக்கு கூட வந்து ஒரு குண்டு இல்லை சேர்த்துக்கோங்க ரவைல் ஓகேங்களா ராகுல் ரவைல் ஓகேங்களா ஓகேங்க இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைகிறது நம்ம இன்றைக்கான கேள்வி நேரத்துக்குள்ளே போயிடுவோங்க சரிங்களா கேள்வி நேரத்தில் முதல் கேள்வியாக உதயம் சக்தி இணையதளம் தொடங்கப்பட்ட ஆண்டு உதயம் சக்தி இணையதளம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஓகேங்களா அடுத்த கேள்வியாக பார்த்தீங்கன்னாங்க சமீபத்தில் மிஷன் சக்தி லிவ்விங் லேப் சமீபத்தில் மிஷன் சக்தி லிவிங் லேப் ஒடிஷா மாநிலமானது எந்த நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்துள்ளது அதாவது மிஷன் சக்தி லிவிங் லேப் தொடங்க ஒடிஷா மாநிலமானது எந்த நிறுவனத்தோடு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது அல்லது கையெழுத்திட்டுள்ளது கேள்விகளை பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவை பகிருங்க மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்